உலகளாவிய ரீதியிலே பல நாடுகள் பொருளாதார ரீதியாக பாதிப்பை இருக்கிறார்கள் கொரோனாவுக்குப் பிறகும் இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் வந்து இதனால் அதிகம் பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகளிலையும் ஓரளவுக்கு மற்ற நாடுகள் வந்து தங்களை சுதாகரித்துக் கொண்டாலும் பிரித்தானியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் சொல்லியிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது பிரித்தானியாவில் பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கிற பணவீக்கம் அதனால் வந்திருக்கிற பாதிப்புகள் சம்பந்தமாக இன்றைய பிளாக் அண்ட் ஒயிட் பகுதியிலே நாங்கள் பார்க்கலாம் பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் வந்து பொருளாதார ஆரம்பித்ததில் ஆரம்பித்ததிலிருந்து நாட்டிலே பல அரசியல் மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இரண்டு பிரதமர்கள் பதவி இருக்கிறார்கள் அதுக்கான காரணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் அந்த விடயம் சொல்லப்படுகிறது பிரித்தானியாவிலே இந்த ஆண்டு அவர்கள் மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது பணவீக்கத்தை அதிகம் சந்திக்க போகிறார்கள் இந்த பொருளாதார சூழ்நிலையால் அதிகம் பாதிக்கப்பட போகிற நாடாக பிரித்தானியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் சொன்னதை வந்து அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு தலையடியாக மாறியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பணவீக்கம் அப்படின்றது பெரிய அளவிலே குறைந்தபாடில்லை கடந்த டிசம்பரோடு ஒப்பிடுகின்ற போது ஜனவரி மாதத்திலே ஓரளவுக்கு குறைந்திருந்தாலும் கூட அவர்களுடைய பணவீக்கம் வந்து என்னும் சிங்கிள் டிஜிட்டுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது பத்து தசம் ஒன்றாக இருக்கிறது அவர்களுடைய பணவீக்கம் ஒன்பதாக கூட ஆகவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னதான் குறைவடைந்தாலும் கூட இன்னும் சாதாரண நிலைக்கு திரும்பவில்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுகிறது இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு முன்னம் பிரித்தானியாவினுடைய பணவீக்கம் ஆறு சதவீதமாகத்தான் இருந்தது தற்போது பத்து தசம் ஒன்றாக இருக்கிறது இதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் பல இருக்கிறது அதில் மிக முக்கியமாக வந்து பாடசாலை மாணவர்கள் அதே போல சிறுவர்கள் குழந்தைகளுக்கான பாதிப்புகள் கணக்க இருக்கிறது அதிலே பெற்றோர்கள் வந்து அதிகம்

ஆறாயிரமாக அதிகரித்திருக்கிறது இந்த திருட்டு சம்பவங்கள் அப்படின்றது வந்து ஹோஸ்ட் ஆஃப் லிவிங் உடைய பாதிப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் எண்ணூறு முக்கியமான விடமாக அரசாங்கம் இதற்கான உதவிகளை வழங்க ஆரம்பித்திருக்கிறது மற்ற நாடுகள் போல இல்லாமல் தங்களிடம் திரைசேரியிலோ அல்லது இதுக்கென்று சொல்லி அவர்கள் சேமித்து வைத்திருக்கிற பணத்தில் இருந்து மக்களுக்கான ரீஃபண்டை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எனர்ஜி பில் அப்படின்றது வந்து பயங்கரமாக அதிகரித்திருந்தது அதில் ஒரு தொகையை திருப்பச் செலுத்துகிறார்கள் அப்படின்றது முக்கியமான விடம் உலகத்திலே இப்போது போரிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இதனால் பாதிப்புகள் நேரடியாக சந்திக்க போகிறது ஐரோப்பிய நாடுகள் ஆனால் பிரித்தானியா இதில் அதிகமான பாதிப்பை சந்திக்கிறது அதே நேரத்தில் ரஷ்யாவை விட மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையை இந்த ஆண்டு பிரித்தானியா எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விடயத்தில் இருந்து எப்படி வெளியில் வரப்போகிறார்கள் அப்படின்றது இங்கே முக்கியமான விடயம் உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் அடுத்த கட்டத்தை நெருங்கி இருக்கிறது அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலை பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தை மேலும் இறுக்கத்துக்கு உள்ளாக்குகிறதா நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் தற்போது அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு பிறகு ஓரளவுக்கு சுமூத்தா போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அடுத்த தேர்தலும் வரப்போகிறது இது எல்லாமே இந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே அடுத்த தேர்தலிலும் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் இவை பிரித்தானியாவில் தற்போது இருக்கிற பொருளாதார சூழ்நிலைகளும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுமாக அமைந்திருக்கின்றன